அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி. வணக்கம் மதேஷ். டெல்லிக்கு பயணம் போயிருந்தீங்க, ஏற்கனவே கடந்த பேட்டியிலே நான் குறிப்பிட்டிருந்தேன். டெல்லி பயணம் ஒரு அரசியல் பயணமாக தான் இருந்திருக்கும். டெல்லியில் வச்சுக்கிட்டே திரு ரஜினிகாந்தையும் சந்திச்சிட்டிங்க. தாதா சாகேப் பால்கே விருது அங்கே வந்து டெல்லியில் வாங்கியவர் திரு ரஜினிகாந்த். அன்றைய நாள்லேயே நீங்கள் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களையும் சந்திச்சிருக்கீங்க. என்ன சந்திப்பு? இன்றைக்கு அவர் மருத்துவமனையில் இருக்கார், வேற உடல்நிலை சரியில்லாமல். எப்படி பார்க்குறீங்க? அண்ணன் ரஜினிகாந்த் அவர்கள் சுறுசுறுப்பாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் முழு ஆரோக்கியத்துடன் வருடத்திற்கு ஒரு படம் ரசிகர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அளவுக்கு தரணும், அதற்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அண்ணனை வந்து டெல்லியில் தாதா சாஹேப் பால்கே அவார்டு வாங்க வரும்போது அவர் டாஜ் பேலஸில் தங்கியிருந்தார். காலையில் ஒரு 9:30 அவரை போய் பார்த்தோம். நான், எங்கள் டீமில் மாதவன், பிரசாந்த், ரிஷி, பாலா, ஒரு 4 நண்பர்கள், அட்வொகேட் பாலா, ஒரு 4 நண்பர்கள் போய் பார்த்தோம். எங்களை ரொம்ப அன்போடு வரவேற்றார், உபசரித்தார். தென் ஒரு ரொம்ப நேரம் அவர் கூட பேசிகிட்டு இருந்தோம். அரசியல் பேசினாரா? கண்டிப்பாக அரசியல் பேசினார். அரசியலை விட்டு நான் விலகுகிறேன், நான் யாரையும் பலி கொடுக்க விரும்பலன்னு சொன்னார். ஆனால் பொதுவான அரசியலை பேசினார் உங்ககிட்ட. நிச்சயமாக அவர் அரசியல் பேசினார். கொரோனா இதில் வந்து அன்னைக்குள்ள சூழ்நிலையில் வர முடியலை, அதனால தான் வர முடியலைன்னு சொன்னார். கூட இருந்த எல்லா நண்பர்களையும் வந்தால் நீங்கள் வெற்றி பெற்றிருப்பீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு மக்கள் ஆதரவும் வரவேற்பு இருந்துன்னு சொன்னார். அது யூகம், அதில் தப்பு இல்லை. நானும் அந்த நிலைப்பாட்டில் தானே இருந்தேன். நான் அதை நம்பி தானே சொன்னேன். ஐ செட் வாட் ஐ பிலீவ்டுங்கிறத சொன்னேன். தெரியும், நீங்கள் நம்புறதை தான் சொல்லுவீங்கங்கிறத சொன்னார். அதுக்கு பிறகு பாரத பிரதமர் மோடி அவர்களை பார்த்து சொன்னார். அதுக்கப்புறம் தான் அது ட்விட்டரில் பதிவு பண்ணார். அதுக்கு முன்னாடியே நம்ம எங்ககிட்ட அதை பதிவு பண்ணார். மோடி அவர்களை பார்த்து மோடிக்கிட்ட பேசின விஷயங்களையும் பகிர்ந்துக்கிட்டார். மோடி அரசியல் ரீதியாக அவர்கிட்ட பேசினது எல்லா விஷயங்களையும் அவர் பகிர்ந்துக்கிட்டார். இதெல்லாம் மோடி மீண்டும் அழைப்பு கொடுக்குறாரா ரஜினிகாந்துக்கு மீண்டும் வாங்க? இது வந்து மோடி லெவல்லையும் அண்ணன் ரஜினிகாந்த் லெவல்லையும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நான் இதில் பேசுகிறது வந்து பிரசம்ஷியஸ் ஆகிட்டு இருக்கோம், நாம் அது சொல்கிறது சரியாக இருக்காது. பேசினார் மோடியும் பரஸ்பர ஒரு மரியாதை ரெண்டு வரும் காட்டினதை பேசினாப்பில். மற்றபடி பொதுவாக நல்ல விஷயங்களை பேசிகிட்டு இருந்தார். எல்லா விஷயங்களையுமே நம்ம வெளிப்படையாக பகிர்ந்துருக்க முடியாது. சினிமா பற்றி பேசணும், சினிமா பற்றி பேசின எல்லா விஷயத்தையும் பேசலாம். சினிமா பற்றி என்ன பேசணும்னா, அண்ணே இந்த படம் வந்து வாசு சந்திரமதியில் ஷைன் பண்ண மாதிரி, படையப்பாளர் ரவிக்குமார் ஷைன் பண்ண மாதிரி, சிவா ஷைன் பண்ணிட்டாருனா படம் எங்கேயோ தூக்கிட்டு போயிருமுனே அப்படிங்கிறத நான் சொன்னேன். அப்புறகு படத்தில் ஒரு 8-9 கேரக்டர் இருக்குது. இன்னைக்குள்ள டாப் ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க. நேற்று இருந்த டாப் ஹீரோயின் மீனா குஸ்புனி 2 பேர் இருக்காங்க. வேலை ராமமூர்த்தி இருக்கிறாரு, பிரகாஷ் ராஜ் இருக்கிறாரு, சூரி போன்ற நல்ல பிரபல காமெடியன்கள் இருக்கிறாரு. உங்கள் கேரக்டர் இந்த இதில் ஒரு 7-8 கேரக்டர் நின்றுட்டா போதும்னே, அந்த கேரக்டர் அப்படியே நிறுத்திட்டார்னா மக்கள் மனசில் பதிய வச்சுட்டார்னா படம் வந்து ஒரு படையப்பா சந்திரமதி மாதிரி எங்கேயோ போயிரும்னே. இது வந்து சிவா கையில் இருக்குன்னே, சிவா சென்டிமெண்டில் இன்றைக்கி சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாரு. சென்டிமெண்டில் சிவா கிளிக் ஆகிட்டாருன்னு பேர் வந்துட்டால் போதும், இதுவரை உங்களை இதனால் வர உங்களை பார்த்த எல்லா ரசிகர்களும் ஒரு தடவை படம் பார்க்க தியேட்டருக்கு வந்துடுவாங்க. பெரிய சினிமா திறனாய்வாளராகவும் மாறிட்டீங்க சார். நீங்கள் அண்ணனே சொன்னார், மற்றவங்கள்ட்ட அண்ணனே கூட இருந்தவர்கிட்ட சொன்னார், சினிமாவை ரவீந்தர் நல்லா பண்ணுறாருங்கிறத. அரசியல் திறனாய்வாளர், சினிமா திறனாய்வாளர், இதுக்கு இந்த கருத்தை கூட அந்த நண்பர்கள்ட்ட அண்ணனே சொன்னார். ரொம்ப ஜோவியலாக இருந்தார், ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்டாக இருந்தார், முக மலர்ச்சியோடு இருந்தார். எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. என்ன மாதிரி அரசியலை பேசுகிறாரு, இன்னமும் அந்த அரசியல் ஈடுபாடு அவர்கிட்ட இருக்கிற மாதிரி அவருடைய வார்த்தைகளில் தெரிஞ்சிச்சா? மக்களை பற்றி பேசினாரா? ஸ்டாலின் அரசை பற்றி ஏதாவது? ஸ்டாலின் அரசை பற்றி கேட்டார். அரசு எப்படி இருக்குன்னு கேட்டார். ஸ்டாலின் அடுத்த டைமும் வரக்கூடிய அளவுக்கு நல்லா முயற்சி பண்ணுறாருன்னுங்கிறத சொன்னேன். வேறு அடுத்தபடியாக நான் ஊடகங்களில் சொன்ன கருத்து வந்து உங்களோட நடவடிக்கையில் கோயின்சைட் ஆச்சுன்னே. அண்ணன் ரஜினிகாந்த் மோடிக்கும் வேண்டியவர், ஸ்டாலினுக்கும் வேண்டியவர், எல்லாருக்குமே அவர் நல்ல பிள்ளைய, எல்லாருக்கும் வேண்டியவராக இருக்கிறார். அதனால் யாரையும் அவர் ஆதரிக்க மாட்டாருங்கிற கருத்தை உங்களுக்கே தெரியும், நானே உங்கள்கிட்ட பதிவு பண்ணேன். அதே மாதிரி அண்ணன் யாரும் ஆதரிக்கலை, அவர் நடுநிலையாக தான் இருந்தார். அப்படி நடுநிலையாக இருந்ததன் விளைவு இன்றைக்கி மோடி அண்ணனை மதிக்கிறாரு, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அண்ணனை மதிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு நல்ல மனிதராட்டு வந்து ரஜினிக்கு மிளிறது. காரணம் 2021 எந்த அரசியல் நிலைப்பாடும் எடுக்காது, அது ஒரு நல்ல முடிவுங்கிறத நான் பாராட்டினேன். ஒரு கொரோனா பேண்டமிக் பீரியட்னால வராமல் போயிட்டார் அவர், அதற்கும் ஒரு காரணம் சொல்லிட்டு விலகிட்டார்.
பட் அவருக்கு வந்து உள்ளுணர்வு அரசியலுக்கு வரணுன்ற ஆசை அபிலாஷம் இன்னமும் இருக்கிற மாதிரி ஏதாவது தோற்றம் இருக்கா சார்? இது பற்றி நான் இப்போ வேற ஒன்றும் இதை கூடுதலாக சொல்ல முடியாது. சினிமா பற்றி சொல்கிறேன். முன்னாடி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு ஆதரவு வளையத்தில் உள்ள ஆளுன்னு அந்த கட்சிக்கு எதிரானவங்கள்லாம் உங்களை திட்டமிட்டு உங்கள் படத்துக்கு எதிராட்டும் பல விஷயங்களையும் சதி வேலைகளையும் பண்ணாங்க. முன்னாடி அந்த மாதிரி உங்களுக்கு எதிராக யாரும் இந்த சதி வேலையும் பண்ண மாட்டாங்க. இனிமேல் அப்படி எந்த இதுவும் இருக்கிறாது. எல்லாரும் உங்கள் மேலே அபிமானத்தோடு உங்கள் படத்தை வந்து அதை வெற்றி பெறணுங்கிற நல்லெண்ணத்தோடு எல்லோரும் வந்து அதை வேண்டி விரும்பி ரசிப்பாங்க. அது உங்களுக்கு அந்த அரசியல் களத்துக்குள்ளே உள்ள அந்த எதிர்ப்பு நிலை வந்து இனிமேல் உங்களுக்கு இருக்காதுன்னு நான் சொன்னேன். இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி பெருசாக நாம் தமிழர் கட்சி சீமான் கூட படத்தை வாழ்த்தி அண்ணனை வாழ்த்திருக்கதை நம்ம பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி எல்லாருக்கும் பொதுவான ஒரு கலைஞ நாட்டு அண்ணன் ரஜினிகாந்த் இருக்கிறார். எஸ், கமல் பாலிடிக்ஸை பற்றி ஏதாவது ரஜினிகாந்த் பேசினார்? பேசலை. விஜய் உள்ளாட்சி தேர்தலில் அவங்க இல்லை அதை பற்றியெல்லாம் எதுவும் பேசலை. மீண்டும் அரசியலில் எதிர்பார்க்கலாமா சார்? மீண்டும் அரசியல் களத்துக்கு வருவாரா ரஜினி? உங்களுக்கு எதனும் ஒரு தோற்றம் என்ன, ஒரு 10 நிமிடம் பேசியிருப்பீங்களா? 10-15 நிமிஷம் பேசி. 15 நிமிடம் எதனும் ஒரு தோற்றம் தெரிகிறதா? அவருக்கு இன்னமும் அந்த அரசியல் ஆசை இருக்கிறதா? நாட்டு நலனில் அக்கறை இருக்குது. நல்லாட்சி நாட்டில் நடக்கணுங்கிற நல்லெண்ணம் இருக்குது. மோடி ஆட்சி நல்லாட்சின்றாரா? ஆட்சியை பற்றி ஒன்றும் அவர் கமெண்ட் பண்ணலை. நாட்டில் நல்லாட்சி நடக்கணும், நல்ல பலமான திறமையான தலைவர்கள் இருந்து இந்த நாடு நல்லபடியாக இருக்கணுங்கிற நல்லெண்ணம், நாட்டு நலன், நாட்டின் மீது அக்கறை அவருக்கு ரொம்ப தெளிவாக இருக்குது. எஸ், மீண்டும் ஒரு சந்திப்பு, நீங்கள் போய் ஒரு மரியாதை நிமித்தமாக சந்திச்சிருங்க. இருந்தாலும் நான் கேட்குறேன், அவருக்கு அன்னைக்கு இருந்த நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது திரு ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பர்சன் வந்து பாலிடிக்ஸ்க்கு வரணும்னு நினச்ச அந்த விஷன், இதிலேருந்து நம்ம விலகிட்டோம், அதனால் நம்ம கொஞ்சம் விலகி நிற்போன்னு இருக்கா, இல்லை நீங்கள் நினச்ச மாதிரியே தான் அண்ணமும் இருக்காரா? அப்படி அரசியலில் இருந்தபோது இருந்த கன்ஃபியூஷன் எதுவும் இல்லாமல் ரொம்ப தெளிவாக பிளேனாக கிளியராக இருந்தார். அது வந்து ரொம்ப ஹாப்பி பர்சனாட்டு. அவர் மனசில் எதையும் போட்டு குழப்பிக்காமல் அமைதியான மனம், அது முகத்தில் தெள்ளிய நீரோடையாட்டு காட்டக்கூடிய ஒரு தன்மையில் இருந்தார். அப்பாடா இது வேணாம், இந்த அரசியல் வேணான்ற ஒரு ஃப்ரீடமில் இருக்காருன்றீங்களா? இப்படி இல்லை, அரசியல் வேணாம்னு சொன்னது பேண்டமிக் பீரியடில் ஆபத்துகள் வந்துடக்கூடாதுங்க, அதான் வேண்டாம். ஒட்டுமொத்தமாக திரு ரஜினிகாந்தோடு இருந்த சமயத்தில் மீண்டும் மீண்டும் நான் ஏதாவது எதிர்பார்க்குறேன்னு நினைக்காதீங்க. நீங்கள் திரு ரஜினிகாந்தினுடைய அவருடைய வார்த்தைகளில் ஏதானும் உங்களால் ஒரு விஷயமாவது அரசியலை ஒட்டி ஏதானும் புரிந்து கொள்ள முடிந்ததா? யார் பக்கம் நிற்கிறாரு அப்படின்றதாவது தெரிய முடியும். இந்த நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரு. இந்த நாட்டில் ஒரு வலிமையான, நேர்மையான, திறமையான தலைவர் இந்த நாட்டுக்கு என்றைக்கு இருக்கணும்னு, அதுதான் அந்த நாட்டுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறார். அதில் இந்த இன்னைக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறாரா? அப்படி ஏதாவது இதுக்குள்ளேருந்து நம்ம அறிவார்ந்த மக்கள் இதிலிருந்து புரிஞ்சுக்குவாங்க.